வணக்கம், நான் கமல், இது ராகுல். மூணு நாள் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இங்கே வந்து பேச வந்திருக்கோம். நியூஸில் ஃபேஸ்புக் கிட்ட இருந்த மக்களோட டேட்டா வந்து திருடப்பட்டுச்சுன்ற தகவல் வந்திருக்கு. இது உண்மையா, என்ன தான் நடந்தது? ஆமாம், கண்டிப்பாக உண்மை தான். ஸோ ஃபேஸ்புக்கில் இருந்து கிட்டத்தட்ட 53 கோடியே 30 லட்சம் மக்களோட டேட்டா வந்து திருடப்பட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 61 லட்சம் இந்தியர்களோட டேட்டாவும் அடக்கும். ஸோ இதில் எந்த மாதிரியான டேட்டான்னு பார்த்தோன்னா, பர்சனலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபேஸ்புக்கில் வேறு எதுவும் இல்லை, எல்லாமே பர்சனல் ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் தான். அது என்னென்ன வந்திருக்குது? பாஸ்வேர்ட்ஸ் வந்திருக்குதா, இல்லை நம்ம இமெயில் அட்ரஸ் வந்திருக்குதா? அதான், ஸோ அதான் பேர், ஒரு தனிநபரோட பேர், அவரோட அப்ராக்சிமேட் லொக்கேஷன், அதுக்கப்புறம் அவரோட ஜெண்டர், அவரோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸு, ஃபோன் நம்பர், இமெயில், இந்த மாதிரியான தகவல்கள் தான் வந்து திருடப்பட்டிருக்கு. இது யார் திருடினா நமக்கு தெரியுமா? இல்லை இது ஏதாவது ஒரு அந்நிய நாட்டு சதியா, இல்லை இது எப்படி வந்து பொதுத்தளத்துக்கு வந்தது? இதை அந்நிய நாட்டு சதின்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஒரு மிட் லெவலில் இருக்க ஒரு ஹேக்கர் கம்யூனிட்டியில் தான் 2019 ஃபேஸ்புக்கில் ஒரு வல்னரபிலிட்டி இருந்துச்சு. ஸோ அது எந்த மாதிரியான வல்னரபிலிட்டின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது அதுலேருந்து வர தகவல்கள் தான். ஸோ பேர், அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் 2019 இன்றைய தேதி, அந்த 4ஆம் தேதி வரைக்கும் அது வந்து இந்த தகவல்கள் எல்லாம் வந்து விற்பனைக்கு இருந்துச்சு. ஸோ என்ன ரேட்டு போச்சு அது வந்து நம்ம கரெக்டாக கணிக்கலாம் முடியாது. ஸோ அந்த டேட்டாவோட வேல்யூவு அதை பேஸ் பண்ணி அது வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபிக்ஸட் ரேட்டுன்னெலாம் கிடையாது. ஸோ அது என்ன, சும்மா பிட்டிங் மாதிரி தான், எவன் எவ்வளோ அதிகமாக கொடுக்குறானோ அவனை கொடுத்துட்டு போயிடுவான். இல்லை 10 ரூபா தான் கொடுக்குறியா, பரவாயில்ல, இவ் 10 ரூபாய்க்கு இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ அது அவனுக்கு அதை விற்க முடிஞ்சுதா முடியலையான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இப்போது 2021 அது வந்து ஒட்டு மொத்த டேட்டாவையும் வந்து அப்படியே லீக் ஆகிடுச்சு. லீக் ஆகிடுச்சுன்னா அவன் ஓசியில் கொடுத்து கொடுத்துட்டான். ஆமாம், ஓசியில் விட்டு கொடுத்துட்டான். அவ்வளோ பெரிய மனசு, ரொம்ப நல்ல மனசு. ஸோ இதில் வந்து நான் ஒரு தனிநபராக பாதிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆமாம், இதில் ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் வெப்சைட் இருக்குது. ஸோ ஹாவ் ஐ பீன் பாண்ட்ன்ற வெப்சைட்டு. ஸோ அதில் போயிட்டு நம்மளோட இமெயில் ஐடியோ ஃபோன் நம்பரையோ கொடுத்தோன்னா, கடந்த 20 வருஷத்தில் என்னென்ன டேட்டா பிரீச்சஸ் நடந்திருக்கோ அதனோட அடிப்படையாக வச்சு அதில் நம்மளது எங்கெங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்றத லிஸ்ட்டையும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாண்டுனா அது வந்து பொதுவாக ரொம்ப பரவலாக வந்து கேமிங் கம்யூனிட்டிலையும் ஹேக்கர் கம்யூனிட்டிலையும் வந்து பரவலாக பயன்படுத்துகிற டேர்ம். அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, வெச்சு செஞ்சுடு அப்படின்ற அர்த்தம் தான் அதுக்கு. ஸோ நான் என்ன செஞ்சுட்டாங்களான்றது வந்து அதுதான் வெப்சைட்டோட பேர். ஆமாம் ஆமாம் ஆமாம், என்ன செஞ்சுட்டாங்களா, செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ மேலே நான் என்னோட இமெயில் அட்ரஸ் போட்டு பார்த்தேன், ஒரு 15 டேட்டா பீச்சர்ஸில் இமெயில் அட்ரஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓ, 15, எனக்கு 2 தான். அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக்கோட லேட்டஸ்ட் டேட்டா பீச்சர்லேயும் வந்து என் ஃபோன் நம்பர் வந்து வந்திருக்குது. ஓகே, இப்போது நான் அதை பாதிக்கப்பட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணணும்? நல்ல கேள்வி. இதை ஃபஸ்ட்டு இமீடியட் ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறது என்னென்னா, பொதுவாக நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது, ஒரே பாஸ்வேர்டை வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம பயன்படுத்துறதுன்றது. ஆமாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுப்போம். 10 பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுருக்கிறத விட ஒரு பாஸ்வேர்டை வச்சு 10 அக்கௌண்ட்டுக்கு பயன்படுத்துறதுன்றது ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. ஸோ அந்த ப்ராக்டிஸை வந்து ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். அதே மாதிரி இந்த காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா, உடனடியாக போயிட்டு நம்மளோட பாஸ்வேர்ட்ஸை இமீடியட்டா மாத்திடணும். என்ன, அந்த சைட்ல இருந்து? ஆமா, ஓகே. ஆமா, ஏன்னா அந்த பாஸ்வேர்ட் வந்து வேற இடத்துல பயன்படுத்த, ஆமா, வேற இடத்துல பயன்படுத்தி இருக்கோம், அதனால இமீடியட்டா போயிட்டு சேஞ்ச் பண்ணிடணும். அதே மாதிரி திரும்ப ஒரு புது பாஸ்வேர்டு, அதையே திரும்ப அதையே பயன்படுத்திட்டு இருக்க கூடாது. அதே பாஸ்வேர்டை எல்லாத்துக்கும் திரும்ப வைக்க கூடாது. ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் யூனிக்கான பாஸ்வேர்ட் வைக்க வேண்டியதுன்றது ரொம்ப அவசியம்.
அது ஒரு நாலு இல்லை அஞ்சு சர்வீஸ் இருந்தால் ஓகே, முந்நூறு நானூறு சர்வீஸ் இருந்ததுன்னா அது எப்படி பண்ணுறது? முந்நூறு நானூறு சர்வீஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப சுலபமான வழின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபயர்ஃபாக்ஸில் வந்து இன்பில்ட்டாக பாஸ்வேர்ட் மேனேஜர் இருக்குது. ஆமாம், ஸோ அதை தாண்டி இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபயர்ஃபாக்ஸ்லேயே அப்படின்னா செக்யூரிட்டியில் ஒரு படி. ஆமாம், செக்யூரிட்டியில் ஒரு படி மேலே போகணும்னு பார்த்தோம்னா ஃபயர்ஃபாக்ஸே வந்து ப்ரொஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுது. நம்ம வந்து நிறையா விஷயத்த ஐசோலேட் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இமீடியட்டாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதை விட ஒரு பெட்டரான வே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பிரத்யேகமாக பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம உலக அளவில் இன்னொரு ஒரு ப்ராக்டிஸும் இருக்குது. ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து போயிட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வந்து ரொம்ப அப்பட்டமாக வந்து சேவ் பண்ணி வைக்கிற பழக்கமும் இருக்குது. அதையும் நம்ம ஆளுங்க டெஸ்க்டாப்லேயே வைப்பாங்க, அவ்வளோ புத்திசாலி. பாஸ்வேர்ட் டாட் டிஎக்ஸ்டி, ஸோ அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிஸை தவிர்க்கணும். அப்பா பண்ணிருக்காரு. ஸோ அதான் கீபாக்ஸ், கீபாஸ் எக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. அதை நானும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ அந்த பாஸ்வேர்ட் மேனேஜரை பயன்படுத்திக்கிட்டோன்னா ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். ஸோ எல்லா பாஸ்வேர்டையும் எடுத்து ஒட்டுமொத்தமாக வந்து அதை என்கிரிப்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஆனால் நம்ம டேட்டா நம்ம கூட தான் இருக்கும். ஆமாம், நம்ம கூட தான் இருக்கும், நம்ம கூட தான். இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் வந்து வேறு இடத்துல ஏதோ சர்வரில் இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஆமாம், ஓகே, நல்ல ஐடியா, நானும் பண்ணணும். எல்லாம் சொன்னால் யார் கேட்குறாங்க? இப்போது நான் வந்து பாஸ்வேர்ட் மாற்றிட்டேன், வேறு வேறு வெப்சைட்டுக்கு வேறு வேறு பாஸ்வேர்ட் வச்சிருக்கிறேன். எல்லாமே வந்து என்கிரிப்டடாக என்கிட்ட தான் இருக்குது. இந்த பாஸ்வேர்டு யாருக்கும் தெரியாது, அந்த சர்வீஸை தாண்டி தெரியாதுன்னா இதை தாண்டி வந்து என் டேட்டா திருடப்படுமா படாதா, படாமல் இருக்கிறதுக்கு என்ன உறுதி? ஸோ படாமல் இருக்கிறதுக்கு எந்த வித உறுதியும் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம இமீடியட்டாக ஒரு வெப்சைட் வந்து செக்யூரா இல்லையான்றதை பார்க்கறதுக்கு மேலே வந்து அட்ரஸ் பார்லேயே ஒரு பூட்டு ஐக்கன் வந்து இருக்கும். ஸோ அந்த பூட்டு ஐக்கன் மேலே சிவப்பு கலர் ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்ஸை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, அது வந்து ஒரு செக்யூரான வெப்சைட் இல்லை அப்படின்றது. அதை தாண்டி நம்மளோட தனிப்பட்ட டேட்டாவை வந்து, தனிப்பட்ட முறையில் இருக்க டேட்டாவை வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்கறத வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி ஒரு நம்பகமான தளத்தில் தான் வந்து நம்மளோட தரவுகளை அப்படி கொடுக்க வேண்டிய ரொம்ப அவசியம் இருக்குன்னா மட்டும்தான் அதுலேயுமே நம்ம கொடுக்கணும். அப்படி ஓகே, இப்போது நம்பகமான தளம்ன்றது வந்து எப்படி நம்ம வந்து அடையாளப்படுத்துது? ஏன்னா இப்போ எஃப்எஸ்எம் சில சைட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது, அது மாதிரி நிறைய சில பொலிட்டிஷியன்ஸ் வந்து சில சைட்ஸ்க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது தளம் நம்பகமானதா இல்லையான்றது வந்து எந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பூட்டு, ரெண்டாவதாக பார்க்கணுன்னா அது வந்து ஓப்பன் சோர்ஸ்டாக இருக்கணும். ஸோ ஓப்பன் சோர்ஸை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பெட்டி பூட்டு போட்டு எல்லாமே இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்றத நம்மளால் பார்க்க முடியாது. உள்ளே அந்த பெட்டி எப்படி வேலை செய்யுதுன்றதையும் நம்மளால் பார்க்க முடியாது. அதில் கருங்கல் இருக்கா இல்லை தங்கம் இருக்கான்றது வந்து அந்த மாதிரி தெளிவாக இருக்காது. ஸோ இந்த பூட்டப்பட்ட பெட்டி தான், பட் ஆனால் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஓப்பன் சோர்ஸ்னா உள்ள ஓப்பன் சோர்ஸ்னா செங்கல் செங்கல் இருக்கா தங்கம் இருக்கான்றது ரொம்ப தெளிவா தெரியும். நல்ல பதில். ஆனா ஓகே, திரும்ப அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வரும். ஓப்பன் சோர்ஸ்ல டேட்டா பிரீச் ஆகுமா ஆகாதா, அப்படி ஆனா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு என்ன பதில் இருக்கு? ஆமாம், ஓப்பன் சோர்ஸ்லேயும் வந்து டேட்டா ப்ரீச் ஆகாதுன்னெலாம் நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஆனால் அதில் அப்படி ஆகுதுன்னா இமீடியட்டாக வந்து கம்யூனிட்டி வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இன்னை வரைக்கும் வந்து இப்போ உங்களோட டேட்டாவே வந்து திருடு போச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அது சார்ந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து வந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்க முடியாது.
ஸோ அந்த என்ஷோர் பண்ணுறது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லட்சம் விதத்தில் வந்து அதை என்ஷோர் பண்ணுறதுக்கான முயற்சிகள் போட்டாலும் ஒரு சின்ன இடத்துல விட்டுட்டு ஒரே ஒரு இடத்துல நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னா அது ஒட்டுமொத்த டேட்டா பிரீச்சுக்குமே வந்து வழிவகுத்துடும். ஸோ இதில் இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபெடிவர்ஸ்னு ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்துவாங்க. ஆமாம், யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ இதில் வந்து பல்வேறு விதமான தளங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தளங்களில் அது டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கிறது. ஃபெடிவர்ஸ்னால் டீசென்ட்ரலைசேஷன் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுனாலவே அதில் டேட்டா ப்ரீச்சோட இப்போ பார்த்தீங்கன்னா 53 கோடி பேருது அட் அ டைமில் ப்ரீச் ஆயிடுச்சு. பட் அந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் வந்து இந்த இடத்துல நடக்காது. ஸோ 1000 நோடு இரு 1000 ஃபெடரேட்டட் சர்வர்ஸ் இருக்குன்னா ஒன்றுத்தில் ப்ரீச் நடந்துச்சுன்னா அந்த ஒன்றுத்த டப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அதை இமீடியட்டாக சரி ப்ரிவென்ட் பண்ணிட முடியும், அதை சரியும் கட்டிட முடியும். கரெக்ட். ஒரே பர்ஸ்லேயே ஒரு 1 லட்ச ரூபா வச்சு சுற்றி பர்ஸுக்கான பிரச்சனை அவ்வளோதான். அதே தான் வேற பகையில் வச்சுக்கணும். ஆமாம், செருப்புல ஒன்று வச்சுக்கணும், அதுக்கப்புறம் கேப்பில் ஒன்று வச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஃபெடரேட்டட் இன்ஸ்டன்சஸ் நீங்கள் சொல்கிற அந்த ஃபெடிவர்ஸ் இந்த ஓப்பன் சோர்ஸ் சர்வீசஸ்க்கு உதாரணங்கள் என்ன, எந்தெந்த இடத்துல பயன்படுத்தப்படுது, என்ன மாதிரி விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம்? ஓகே, பெருமளவில் மாஸ்டர்டன்ற பிளாட்ஃபார்ம் வந்து அதிக அளவில், ஆமாம், மாஸ்டர்டன். ஸோ யானை மூஞ்சி போட்டது, அந்த யானை தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ இது மாஸ்டர்டன், அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. நாங்கள் தான் உண்மையான யானைன்னு குறியீடா? கிட்டத்தட்ட நாங்கள் யானை கூட்டோம்டா, தனி யானை இல்லைடா அப்படின்ற மாதிரியான குறியீடு தான் கிட்டத்தட்ட. ஸோ அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸும் இருக்கு, ப்ளரோமா அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது ரெண்டும் எடுத்துக்கிட்டோம்னா ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கு ஒரு ப்ராப்பரான ஆல்டர்னேட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து அதிக லெவலில் அடுத்து பயன்படுத்தக்கூடிய பிளாட்ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயுமே வந்து இதே மாதிரி ஃபெடரேட்டடாகவே பிக்சல் ஃபெட்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ கண்டென்ட் கிரியேஷன்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஒரு கடந்த 5 to 8 வருஷத்துக்குள்ளார வீடியோ கண்டென்ட் கிரியேஷன். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா பியர் டியூப்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. ஆமாம், அது ஏன்னா யூடியூப்ல வந்து அவனோட சாதகமான வியூஸ் நம்ம போடாட்டி நம்ம பிளாக் பண்ணுவான், டிமோனடைஸ் பண்ணுவான், எல்லாமே சென்சர் பண்ணுவான். கரெக்ட், யூடியூப்னா. ஆமாம். ஸோ அதுக்கு அடுத்தது மக்கள் பிரதானமாக பயன்படுத்துறது பார்த்தோம்னா இன்ஸ்டன்ட் மெசேஜிங். ஸோ இன்ஸ்டன்ட் மெசேஜிங்ஸில் வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் டெலகிராமு, அந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப சுலபமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா சிக்னல் வந்து பயன்படுத்திடலாம். ஸோ அதை விட இன்னும் எனக்கு ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா எலிமெண்ட் வந்து ஒரு மச் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மார்க் ஜுக்கர்பர்க் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அண்ணன் மட்டும் சிக்னல்ல போயிட்டு சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ இதுல இருந்தே நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து அப்பட்டமா தெரியுது, அண்ணனே பயப்படுறாரு. சரி, இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட்லாம் மாத்திட்டேன், வேற ஒரு இதுக்கு வேற ஒரு பாஸ்வேர்ட் வச்சிருக்கேன், பாஸ்வேர்ட் மேனேஜர் வச்சிருக்கிறேன், மாஸ்டர் பயன்படுத்துறேன், ஃபேஸ்புக்ல இல்லை, நான் சிக்னல் பயன்படுத்துறேன், எலிமெண்ட் பயன்படுத்துறேன். இதுக்கு பிறகு சரி சோசியல் மீடியாவில் அதாவது ஃபாஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள் வந்து அதில் ப்ரீச் நடந்ததுன்னா நம்ம சட்டு நேரம் பிடிச்சிட முடியும், இல்லை வந்து இல்லை என்னோட எல்லாரோட டேட்டாவோட டைம் போகாது, அது ஓகே. ஆனால் இது நான் இன்னைக்கு தான் பண்றேன், 2 வருஷம் முன்னாடி நீங்க சொல்றதுன்னா 2019 தானே, 2019 என் டேட்டா வந்து காணாம போயிடுச்சு. ஆமா, இப்ப அந்த டேட்டா யாராச்சும் தவறா பயன்படுத்தினாங்கன்னா அதை எப்படி தடுக்கிறது? ஸோ இதெல்லாம் வந்து ஈஸிலி டவுன்லோடபிள் இன்ஃபர்மேஷனாக மாறிடுச்சு. ஸோ ஆமாம், டவுன்லோட் பண்ணால் இதை எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, யார் யார்கிட்ட இருக்குன்றது எல்லாத்தையும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. ஆனால் இதனோட தவறான பயன்பாட்டை வந்து தடுக்க முடியும். ஸோ அதுக்கு எப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் சேர்ந்து ஒரு வலுவான கடுமையான தனிநபர் பாதுகாப்பு சட்டத்தை வந்து கொண்டு வர்றது தான் ஒரே வழி. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சட்டத்துக்கு உதாரணங்கள் இருக்குதா?
ஸோ ஜிடிபிஆரை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், யூரோப்பியன் யூனியன். அதுக்கப்புறம் கலிஃபோர்னியாவில் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அது ரெண்டும் வந்து இப்போதைக்கு ஒரு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான பில் பாலிசிஸாக பார்க்குறோம் நம்ம. இப்போ இந்தியாவில் அந்த தனிநபர் தகவல் பாதுகாப்பு சட்டத்தோட நிலைமை என்ன, அது சட்டமாக அமல் ஆயிடுச்சா இல்லை, எந்த சூழ்நிலை இருக்குது? இல்லை இல்லை, அது இன்னும் பில்லாக தான் இருக்குது. நம்மளாம் கொரோனா டைமில் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்க வந்து பில்லை வந்து பாஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. பட் அதை தாண்டி அது வந்து ஒரு ப்ராப்பரான ஆக்டாக இன்னும் மாறலை. ஸோ அந்த பில்லுமே இது வரைக்கும் நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்ட படி பார்த்தோம்னா அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதை இன்னும் நம்ம மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இந்தியாவும் வந்து பிரதிநிதிகள், ஆமாம், இந்தியன் கவர்மெண்ட்டு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அது சார்ந்து இன்னும் ஒரு தெளிவான பார்வையை வச்சு அதை இன்னும் அதிக அளவில் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த தனிநபர் பாதுகாப்பு சட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் வந்து இடம் பெறணுன்றது கோரிக்கை? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இன்ஃபார்ம்டு கன்சென்ட். ஸோ இந்த தரவுகளை எப்படி எப்படிலாம் பயன்படுத்த போகிறோன்றத ஒரு ப்ரைவேட் கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட் என்டிட்டிஸோ இல்லை கவர்மெண்ட் சார்ந்த என்டிட்டிஸோ வந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்து அந்த கன்சென்ட்டை வந்து எடுத்துக்கணும். கரெக்ட், ஆரம்பிக்கும் முந்தைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடாமல் ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் அக்சசபிளாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா எந்தெந்த மாதிரியான தகவல்கள் எந்தெந்த விதமாக வந்து சேமிக்கப்பட்டிருக்குன்றத நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பட்டன் வைக்கணும். ஒரு சிங்கிள் பட்டன், சிங்கிள் பட்டன், ஆமாம், தட்டினா என் டேட்டாலாம் வரணும். ஆமாம். ஸோ மூணாவதாக பார்த்தோம்னா அதே சிங்கிள் பட்டன் இல்லை வேற ஒரு சிங்கிள் பட்டன், அது அடியிலே, ஆமாம், அதை அழுத்தினா ஒட்டுமொத்த டேட்டாவும் வந்து டெலிட் ஆகிடணும். அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் இந்த டேட்டா தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட போயிருக்கோ ஒரு கம்பெனி வழியாக தான் போகும்ல. ஸோ இப்போ ஃபேஸ்புக் வந்து இன்னொரு ரெண்டு மூணு தேர்ட் பார்ட்டிஸோட, ஆமாம், பங்காளிகள்கிட்ட இருந்தும் வந்து அந்த டேட்டா வந்து கண்டிப்பாக டெலிட் ஆயிருக்கு, டெலிட் ஆகிடணும். டெலிட் ஆயிருக்குன்றதையும் வந்து என்ஷோர் பண்ணிடணும். பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமா பார்த்தோம்னா ஒரே இடத்துல நான் வந்து டேட்டா பிரைவசி சார்ந்து கம்ப்ளைண்ட்ஸை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு 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 தனி சிங்கிள் கவுண்டர் வந்து தேவை. இருக்குது. அப்படி கவர்மெண்ட் தப்பு பண்ணுச்சுன்னா? ஆமாம். ஸோ அதான் நம்மளோட கடைசி டிமாண்டு, பெரிய டிமாண்டு அதுதான். ஸோ கவர்மெண்ட்டோ கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனங்களோ இந்த மாதிரி தனிநபர் டேட்டாவை வந்து சேகரித்து வைக்கும்போது அது இது இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இது வரணுன்றது அவசியம். கரெக்ட். ஏன்னா வந்து இப்போது நிறைய விஷயங்கள் அது வந்து இது பண்ணாது. இப்போ டேபிளாக இருக்கிற பில்லும் அதாவது விவாதத்தில் இருக்கிற பாராளுமன்றத்தில் விவாதத்தில் இருக்கிற அந்த சட்டத்திலையும் வந்து அரசை வந்து அது விதி கொடுத்துருக்கு, விதி விலக்கு கொடுத்துருது. எக்ஸ்பிளிசிட் அரசை வித்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேள்விக்கு பதில் இல்லை. ஆமாம், கண்டிப்பாக. இன்ஃபார்ம்டு கன்சென்ட், ஒரு பட்டன் தட்டினா என் டேட்டா எல்லாம் வரணும், அதுக்கடியில் இன்னொரு பட்டன் இருக்கணும், அந்த பட்டன் தட்டினா என் டேட்டா ஆகணும். அப்படி டேட் ஆச்சா இல்லையான்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுமே அதுக்கு விதிவிலக்கு இருக்கக்கூடாது. ஆமாம், கண்டிப்பாக. இது கோரிக்கைகள் இதுதான் கோரிக்கை. நன்றி.